நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது 2020 அதாவது 2020. இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் அப்படி பால் மாதிரி வந்தாலும் சந்தோஷமா அதை சிக்ஸருக்கு அனுப்புங்க. அதே தாங்க, இந்த வருஷத்தை மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சி தான் நம்ம காமெடி 2020. காமெடி 2020 அதாவது இந்த 2020ல நம்ம 290 கூப்பிட போறோம். 90யா? என்னமா சொல்றீங்க? ஜெய், அந்த 90 இல்ல ஜெய், நம்ம சன் டிவியோட 90 குடுத்த டீய 90 குடிச்சிட்டு வந்துட்டு இருக்க ரெண்டு பேர் தான் பார்க்க போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் மாதவன் அண்ட் முத்து. 2020ல அற்புதமான ஒரு அரிய வகை டான்ஸ் நம்ம பார்த்தாச்சா? அற்புதமான அருமையான சொல்லுவாங்க. அரிய வகை இல்ல இல்ல, எனக்கு வந்து இது என்னன்னு தெரியும். முத்து அண்ணா டான்ஸ் அது உருட்டி விடுறதுமா? உருட்டி விடுறது. இந்த எபிசோடே உருட்டி விடுறது. சூப்பர். அப்பா நீங்க ஏதோ வேட்டில இருந்து ஏதோ ஸ்டெப் எடுக்க ட்ரை பண்ணீங்களா? அது என்னது? இல்லை, வேட்டி எடுக்கணும்னு தான் முடிவு பண்ணேன். பட் அது கொஞ்சம் நல்ல வேலை, வேட்டியில் பல சிக்கல் இருந்தாலும் போய் உட்கார்ந்து ஒரு தடவை கரெக்ட் பண்ணுறது. 2020 வந்துடுச்சு, கொஞ்சம் ஜோக்கெல்லாம் பழசெல்லாம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் புதுசை போடுங்க. அதான் அதான் முடிவு பண்ண. சும்மா கிழி பழக்கம் போலதானாப்பா. பண்டிகை காலம்னா என்ன மாதிரியான மகிழ்ச்சி மக்களுக்கு இருக்கணும், அதை பத்தி ஏதாவது எடுத்து சொல்லுங்க. பண்டிகைனாலே சந்தோஷம் வந்துடணும். ஆமாங்கய்யா. அதுவும் போது ஆண்களுக்கு சந்தோஷம் கிடையாது. இப்போ வெளிநாட்டில் லண்டனில் தூங்குறதுக்கு முன்னாடி அவர் சம்சாரம் சொல்லுமா, ஸ்வீட் ட்ரீம்ஸ் டார்லிங். அமெரிக்காவில் குட் நைட் டார்லிங். லண்டன்ல ஸ்வீட் ட்ரீம்ஸ் டார்லிங், அமெரிக்கால குட் நைட் டார்லிங். ஆமா, ஜப்பான் ஜப்பான்ல வந்து ஜிம் ஜகா ஹூ ஹூ, சைனால ஹீ ஹூ. ஆனா நம்ம ஊர்ல முன்னாடி நம்ம ஊர்ல தூங்குறதுக்கு முன்னாடி சம்சாரம் வீட்டுக்காரர் சொல்றது, எரும மாட்டு போல கதை பூட்டினால எரும மாட்டு போல எங்க பெட்ல வந்து படுத்துட்டு காண்டாம்பரம் கீழே இறங்கி போடுறான், எப்படி தூங்க முடியும்? ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சியில தான் தூங்குறதுக்கு முன்னாடி சிரிச்சு தூங்குறது. எப்படி லீட் பண்ணிடுச்சு சேர்த்த பத்தியா? நானே விஜய் சேதுபதி வாய்ஸ் வராம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். விஜய் சேதுபதி அப்படி சொல்லு. நானே வராம பண்ணிட்டு இருக்கேன். நான் கஞ்சா கருப்புல நினைச்சிட்டு இருக்கேன். கஞ்சா கருப்பு இருந்தாலும் அப்படி அப்படின்னு அப்பல. நான் எம்ஜிஆர் வாய்ஸ்ல பேசுறேன். நீங்க கஞ்சா கருப்பு மாதிரி ஆக்சன் பண்ணணும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த 2020ல இந்த காமெடி 2020ல நான் காமெடியை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? அதேதான் நானும் சொல்றேன், வேற எதையும் பார்க்க கூடாது. அதனால வந்து நீங்க உங்க இருக்கையில போய் அமருங்கள். காமெடி முடிச்சு போய் இருக்கையில எப்படி உட்கார முடியும்? நம்ம 2020 கிரிக்கெட் மேட்ச்ல ரொம்ப முக்கியமான விஷயமே மேட்ச் பல நேரங்கள்ல அப்படியே ரொம்ப ஹாட்டா போகும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம காமெடி நிகழ்ச்சியும் நாம ஹாட்டாக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி the hot bomb Sanjana Singh. Woo! Sanjana Singh, welcome to comedy 2020. எப்படி எங்க 2020 பாத்தீங்களா? 20 30 40 50 70 ரொம்ப கவுண்ட் பண்ணி 18 அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, 17 18 18 அவங்க வயசு இல்ல, நான் பாக்க கண்ணெல்லாம் அவங்க 18. நமக்கு வந்து ஒரு கெஸ்ட் உள்ள நுழையும் போது அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவங்க கூட நம்ம ஏதாவது ரெண்டு மூணு ஸ்டெப் போட்டே ஆகணும். இப்ப அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு நான் அவங்கள தூக்கலாம், கொஞ்சலாம், கிளுகிழப்பு எடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தலாம். நான் உன்னை மிதிக்கலாம், அப்படியே தூக்கி போட்டு உதைக்கலாம். எப்படி இருக்கு எங்களுடைய காமெடி 2020 பார்த்தனா? இப்பமே ஃபேன்சி நம்பர் தான். அதே மாதிரி நீங்க எல்லாம் சூப்பரா பண்றீங்க. உங்க காமெடி டான்ஸ் பார்த்தனா வேற 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 லெவல்ல. ஒரு காமெடியன் அப்படினா யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இவங்க பிடிச்சிருக்கும். ஐயோ என் தெய்வமே, இது போதுமையா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. மேக்ஸ் பண்ணு. இந்த நேரம் பத்தி இல்லையா? கீழ விழு, பொறுளே போதும். ஸோ இவங்க காமெடி எல்லாம் பிடிக்கும்னா அது எந்த மாதிரியான சூழலில், வாழ்க்கை விரக்தி ஆகும்போது எப்போ?
அதுல நல்ல மிமிக்ரி பண்றீங்க. சோ அத ரொம்ப செக்ஸியா இருந்து பாத்துக்கு. யா கூல். ஆ சரி, உண்மையில இப்ப எங்க செக்ஸியா ஒரு மிமிக்ரி பண்ணி பாத்தலாமா? ஹாய் மச்சான், நான் உங்க நமிதா பேசுது. இது செக்ஸியா இல்லையா? கொஞ்சம் ஆக்ஷன் கூட பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. காமெடி 2020ல காமெடி எப்படி வரப்போகுதுன்னு நீங்க நான் எல்லாருமே சேர்ந்து தான் பார்க்க போறோம். உங்களுடைய சீட்ல போய் நீங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் வந்தாலும் வந்தது எல்லார் வீட்டிலும் புது துணி போட்டு அழகு பார்க்குறானுங்க. ஆனால் இவளுங்க மட்டும் பழைய துணி போட்டு அழுக்கு இருக்கான்னு பார்க்க சொல்கிறானுங்க. சே, ஆனால் அது வேணும், வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ண மட்டும் பண்ணவே கூடாது. என்ன கல்யாணம் பண்ணுறது? சூதாரணமா இருந்துக்கோங்க. நீ பூ கறிட்டு பூ வாங்கிட்டு காசு கொடுக்கல, ஏன் வீட்டுக்கு வந்த? எப்பா இவதாப்பா என் பொண்டாட்டி? அப்படியா? இது பொண்டாட்டிலப்பா, பொண்டாட்டிகள். எனக்கு மூத்து மாமா. ஐயா, நீங்க தான் அந்த இடையில போனதா? மூத்து மாமா. அடேய், நீ வந்துட்ட, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? உடனே அவளை கூப்பிட்டுருவியா? ஐயோ, இந்த பயப்புல சும்மாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ ஒழுங்கா இருக்கலன்னு வச்சுக்க, உன்னை இது மாதிரி துவைச்சு தொங்க விட்டுருவேன். சரிடி, அவளை கூப்பிடுவா? கூப்பிட்டு தொலை. நல்ல கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ரெப்பாட்டி வச்சிருக்கிற இவர். கிளி மாதிரி நல்லா கிளி கூண்டு மாதிரி ஆகுது. இதெல்லாம் பரவாயில்லங்க. இருந்தாலும் நேத்து என்ன பண்ண தெரியுமா? அடி வாங்கினீல, சொல்லு என்ன வாங்கினேன்னு. எப்பா சமத்துவ பொங்கல் வைக்கணும்பா, சொன்ன தப்பாப்பா. அதானே, அதுக்கு போட்டு தோப்பு தோப்பு நடிக்கிறாளுங்க. இந்த சமத்துவ பொங்கல்னு சொல்லி எதுக்கு தெரியுமா சொன்னா? இந்தா நிக்கிறாள கருவாச்சி, அவ கிறிஸ்தவ பொண்ணு, நான் இந்து பொண்ணு. இந்த இங்க ஒரு பொண்ணு அழகா வந்து உட்காந்துருக்கா பாத்தீங்களா? இவளையும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ணிட்டு பஞ்சாபியும் சேர்த்து வச்சுக்கிட்டு சமத்துவ பொங்கல் வைக்கணுமா? இவனை எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா என்ன? அது ஆண்களின் திறமை. சமாளிக்கவே முடியல. என்ன நல்லா பார்த்து ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க. அவளுங்களை பிரிச்சா ஆச்சு, நான் நல்லா இருக்கணும். எப்ப என்ன பிரிக்கலாம் மாமிடா? அதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? அதை நான் உன்னிடம் சொல்கிறேன். சரி, அவ்வளவுதானா? நீ நாலஞ்சு மெயின்டைன் பண்ண போல, நீ பார்த்தா ஏழு மெயின்டைன் பண்ணலாவா? அம்மா இங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏண்டியே 10-15 ஏக்கராக்கு சொந்தக்காரங்க, அப்பா மில்லிட்டரி நீ போய் அவளுக்கு இறங்கி அவ கூட கம்ப்ரமைஸ் பண்ணலாமா?
ஏண்டி நீ நல்லா பட்டணத்தில் நல்லா பஜார் பஜாராக சுற்றி நின்றவ, பஜாரி மாதிரி இருப்பான்னு பார்த்தா அவளுக்குனா பந்துஸ்தா போகிற, அடித்து பரட்டணும், புரியுதா இல்லையா? அதை அடித்து பரட்டிடுவா, இதை அடித்து உன்னால் பரட்ட முடியுமா? நான் பரட்டவே முடியல, என்ன அடிக்கிறது? அடே ஐயோ அடி பாவி, நிக்க போனா அடிச்சிட்டுகிற பாரு. கோலம் போடலாம்னு நேத்து என்ன பண்ண, வீட்டுல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு கதவு திறந்து ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்துட்டான், வாசல்ல கோலம் போட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஒரே நிமிஷம் சாயில் பாரு. அப்படியே நான் பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வந்தவன் முகத்தையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவனோட பெட்ரூமா, அவன் பெட்ரூம்ல உட்காந்து நான் ஏன் கோலம் போடுறேன் தெரிஞ்சது. அது வாசல், உள்ள வந்ததுதான் அவங்க வாசல், வாசல தான் பெட்ரூமே கட்டி வச்சிருக்காங்க. இங்க நிக்க இடம் இல்ல, இந்த அம்மாவுக்கு சாணி தொளிச்சு கோலம் போடணுமா? ஏன் உயிரா வாங்குறீங்க சொல்றி? கட்டிக்காரா பட்டணமா எது பெருசு? அவனுக்கு என்ன கோபம்னா, சொன்ன ஸ்கிரிப்ட் எதுவுமே இதுக்கு பேசல. எங்க கிராமத்து பிள்ளைங்களா என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்க கிராமம் என்னன்னு சொல்லுமா? வந்து எல்லா பிள்ளைங்களையும் பாத்து போறோம். எல்லா பிள்ளைங்களுக்கும் ரோல் மாடல் தான் நானு. இது ரோல் மாடல் இல்ல, ரோலர் மாடல். அடே இப்படியே பேசிருந்தா அப்படி எவ பெருசு எவ சிறுதான் அடிச்சு காட்டுங்க. தெரியலையா இவதான் பெருசு அவ சின்னதுன்னு? என்ன பண்ணலாம்? தெரியும். இல்ல ரெண்டு வச்சு ஒன்னும் பண்ணல, மூணாவது உனக்கு மொழி வேற தெரியாது, தமிழ் தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. சார் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேர்ட்ட நான் கேள்வி கேட்க போறதே இல்லை, ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்களை கேட்கறது ரொம்ப தப்பு. காரணம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே அவங்க தான். அந்த குழந்தை இதுக்குள்ள போட்டு நன்றி. இது வந்து ஒரு பேட் உமன்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஹெவி பெர்ஃபார்மரு. நடுராத்திரி 12 மணிக்கு யாருக்காவது தூக்கம் வரலனா, இவங்க ஜோக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் மட்டும் இல்லை சில ஏக்கமும் வரும். ஸோ லெட்ஸ் வெல்கம் சசிகலா. மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேவோம், மயிலாஞ்சி கையோடும் காரோடும் பூசேண்டி எனாஞ்சி. தேசத்துக்காக போராடினா ராஜா தேசிங்க, தேவத மாதிரி ஒரு பொண்ணுனா அதான் நம்ம சஞ்சனா சிங். காதலனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கண்ணத்துல கிஸ் அடிச்சா அவன் காதலன்,
கழுத்துல இருக்க நகையவே அடிச்ச அவன் கணவன். பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன இப்படி எல்லாம் கேட்டீங்க? அதெல்லாம் போங்க. டிக்டாக் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணா அது பொண்ணுங்க, டீ கடை வச்சாவது பொண்டாட்டிய காப்பாத்தினா அது பசங்க. ஒரு நிமிஷம் இருங்கய்யா, இருங்கய்யா, இந்த கை தட்டினவெல்லாம் எஞ்சி போய் டீ கடை வைங்க பார்ப்போம். டீ கடை லேசா நினைக்காதீங்க. எங்க அத்தான்ட்ட நான் கேட்டேன். என்ன கேட்டீங்க? டீ கடை வச்சுதரமா? இல்லைங்க, நைட் 10:30 கேட்டேன். அத்தான் பாருங்களேன், நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் மன கஷ்டமாக இருக்குது, லவ் பேர்ட்ஸ் எப்போயுமே ஜாலியாக இருக்குல்லங்கன்னு கேட்டேன். உடனே அதுக்கு அவர் சொன்னார், லவ் பேர்ட்ஸ் எப்போவுமே கல்யாணம் முடிக்காதுடி, அதனால தாண்டி ஜாலியாக இருக்குது அப்படின்னு. ஆமா சொல்லுங்க. வாட் யூ ஃபீல், மேரேஜ் ஆர் நாட் மேரேஜ்? நாட் மேரேஜ், நாட் மேரேஜ். ஐ அம் ரெடி ரெடி ரெடி. பொங்கலா நிறைய மாடா ரோட்ல விட்டுட்டாங்க. ஒரு மாடு போய் ஒரு அம்மாவை டமால் முட்டிருச்சு. முட்டின உடனே அவங்க பையன் ஓடி போய் அவங்க அப்பாட்ட போய், அப்பா அப்பா அம்மாவை மாடு முட்டிருச்சு, அம்மாவை மாடு முட்டிருச்சுன்னா. உடனே அப்பா சொன்னாரு, ஐயோ மாட்டுக்கு உடனே தண்ணி வைடா, டயர்டாயிரும்டா மாடு. அந்த காமெடி உங்களுக்கு தான் சூட் காலப்போக்குல இவங்களே ஜட்ஜா வந்துருவாங்க. ஒழியே நல்ல நகைச்சியா பேசுவாங்க. நீங்க சரி அது இருக்கட்ட. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஆதவன் சார். நீ என்னைக்குமா உன் வீட்டுக்கு போயிருக்க? சும்மா அப்படி போறதுதான். அதான் சும்மா போறதா? ஆமா. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 5 வயசுல ஒரு பையன், 10 வயசுல ஒரு பையன், 15 வயசுல ஒரு பையன். எவ்ரி 5 இயர்ஸ் 5 ஆண்டு திட்டத்தை அவர்தான் செயல்படுத்திருக்கேன். ஆமா இருமா. அந்த அம்மாட்ட கேட்டேன், எப்படிங்க கரெக்டா 5 இயர்ஸ் கேப் விட்டுருக்கீங்கன்னு. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, என் புருஷன் எம்எல்ஏவா இருக்காரு, 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் வீட்டுக்கே வருவாரு. இதே கேள்வி என்னோட அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். என்னோட எனக்கு என்னோட அண்ணாக்கு 2 இயர்ஸ் 2 மந்த்ஸ் 2 டேஸ் கேப். அது எப்படி? ரியலி அப்ரிசியேட் யுவர் ஃபாதர். மேடம் காதலுக்கும் நட்புக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அதத்தாமா நானும் கேக்குறேன். நான் சொல்லட்டா? சொல்லுங்க. காதலுங்கிறது தோசை மாதிரி நம்மளை புரட்டி புரட்டி போடும், ஆனா நட்புங்கிறது இட்லி மாதிரி பள்ளத்துல போய் விழுந்தாலும் நட்பு நம்மளை தூக்கி நிறுத்தும். எனக்கு புரியல, பள்ளத்துல போய் விழுந்தா தூக்கி நிறுத்துமா? அதாவது மாவணி பள்ளத்துல ஊத்தும் போது சமமா இருக்கும் இல்லையா, அது இட்லியா பொங்கி அது பொம்முடு வரும் இல்லையா, அதான் தூக்கி நடத்துங்கிறார். இந்த கேப்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. சஞ்சனா சிங் நட்புனா என்னன்னு மதுரமுத்து கிட்ட கேக்குறாங்க. மதுரமுத்து அந்த கேப்ல நட்புன்றது ஒரு ரிலேஷன்ஷிப். உங்க ஊர்ல ஒரு ஆளு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்னு இருந்தார், 16 குழந்தை. எப்படி இருக்கானேன்னு சொல்லி எழுத்து ஊருக்கு அனுப்புறாங்க, அங்க 3 குழந்தை. டென்ஷன்ல கிணத்துல தூக்கி போட்டாங்க, மீன் மாசமா இருக்கு. கல்யாணத்துல 1500 பேர் வந்திருக்காங்க. ஆமா 1500. எல்லாருக்காலும் முந்து முந்து விழுகிறான். 1000 பேர் கும்பிட்டுக்கிட்டே போறான். மிரண்டாங்க, உருண்டாங்க, புரண்டாங்க. அதெல்லாம் போன வருஷம் 2019. புரியல. அத மதுரை முத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அந்த இங்கிலீஷ்ல இப்ப இங்கிலீஷ்ல ரொம்ப லெந்த் ஆயிருச்சு. இல்ல சொல்லியா சொல்லியா. ஒன் மேரேஜ் ஸ்டேஜ் ஒன் சத்தமா சொல்லு. 1100 பீப்பிள் அரேஞ்ச் பார். தமிழ்ல சொன்னா 2500, இங்கிலீஷ்ல 1100. அரேஞ்ச் இத ஸ்டேஜ் ஆல் பீப்பிள் தும் தும் என்று விழுந்து அத இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டா? ஆமா அந்த நேரம் இங்கிலீஷ் டிராபிக்ல மாட்டிக்கிருச்சு. டே பேச்சை சமாளிக்கிறது நிறைய வகையா. கண்ணாடி எல்லாம் கரெக்டாப்ல வேற ஜோக் இன்னைக்கு. ஆமா அவன் கோழி பண்ண வச்சிருக்கான். ஊர்ல ஒருத்தன். ஊர்லயா கோழி பண்ண? வெளியே இருந்து 4 அதிகாரி வந்தாங்க. 4 அதிகாரி கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க? இவன் பெருமையா இருக்கட்டும் சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி
என்ன மனுஷனே பச்சை தின்னலாம முடிக்க நீ கோழிக்கு பாதாம் பீசா போறியா அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் உள்ளே வச்சுட்டாங்க. 5 வருஷம் வந்தா மறுபடியும் கோழி பண்ணா அதே ஒரு 4 அதிகாரி கோட் சூட்டோட கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க ஆத்தடி அன்னைக்கு பாதாம் பீசுதான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. எங்கங்க பச்சை தண்ணியை தான் வைப்பேன் என்னது கோழிக்கு பச்சை தண்ணி வைக்கிறியா நாங்கள் ப்ளூ கிராஸில் வந்துருக்கோம்டா கோழி வதைக்கிறியா மறுபடியும் 5 வருஷம் அடுத்து அண்ணனுக்கு வார்த்தை தெரிவிச்சிடும் அதே மாதிரி கோட் சூட் பாட்டி கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க அத்தாடி பாதாம்புஸ்தானாலும் வைக்கிறான் பச்சை தின்னாலும் உள்ள வைக்கிறாங்க காலைல 5 மணிக்கு ஒவ்வொரு கோழியாக எழுப்புவேன் அது கையில் 1 ரூபாய் கொடுத்து நீங்களே ஏதாவது வாங்கிக்கங்க. அப்புறம் எப்படி தப்பிக்க இந்த ஜோக்கு சஞ்சனாக்கு புரிஞ்சிருச்சு பாதி புரிஞ்சிச்சு பாதி புரிஞ்சிருச்சு பாதி அடுத்த எபிசோட பாதி. ஃபேஸ்புக் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா ஒருத்தனுக்கு கல்யாணம் கல்யாணம்னா எனக்கு கல்யாணம்னு போடலாம் ரைட்டு அந்த எருமை என்ன பண்ணான் தெரியுமா எனக்கு இன்று காலையில் கல்யாணம் இரவே முதலிரவுன்னு எழுதிட்டான் அது 1000 பேர் லைக் பண்ணியிருக்கான் சார் 2000 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கான் 40 பேர் நாங்கள் ஸ்பாட்டுக்கு உடனடியாக வருகிறோம்னு போட்டிருக்கோம் எவ்வளோ அதாவது ஒரு காலத்தில் வந்து எப்படி சொல்லணும் கல்யாணத்துக்கு வர முடியல முதலிரவுக்கு வந்துடுறோம் ஆம்பளைன்னா யார் தெரியுமா லிப்ஸ்டிக் அழியாம பொண்டாட்டிய பாத்துக்கிறவன் எல்லாம் ஆம்பளை மிட் நைட்ல கூட கண்மை அழியாம பாத்துக்கிறவன் தான் ஆம்பளை. அதாவது ஒரு காலத்துலலாம் வந்து விசேஷம்னா நம்ம பெரிய வாழை மரம் கட்டி அந்த விசேஷத்தை கொண்டாடுவோம் ஏன்னா வாழை மரம் கட்டினா தலைமுறைகள் வாழும். ஆனா இன்னைக்கு ஒரு விசேஷம்னா பேனர் கட்டுறாங்க பேனர் தலையில விழுந்து ஜோலி முடிஞ்சிருது. அதனால் அந்த காலத்து பண்பாடாகிய நம்முடைய பொங்கலை எப்போதும் சிறப்பாக நாம் மதம் பார்க்காமல் மொழி பார்க்காமல் வித்தியாசம் பார்க்காமல் விவசாயிகளுக்காக கொண்டாடுவோம் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சஞ்சனா சிங் சொல்லுங்க எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜோக் சில ஜோக் பார்த்தனா ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஜோக் அவசியமே கவலைப்படாதீங்க சஞ்சனா அவர்கள் எதிர்பார்த்த அந்த மாதிரி வரன் மாதிரி சஞ்சனாவுக்கு அருமையான வரன் பார்க்குற அந்த பொறுப்பை சஞ்சனாவோட 2 மூத்த அண்ணன்களாக லஞ்ச் பேக் வச்சுக்கிட்டு எங்கே போய் சிக்ஸ் பேக். ஸோ சசிகலா அருமையாக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. இந்த கொண்டாட்ட காலம் மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்பவுமே கொண்டாட்டமாக இருக்கணும். 12 மணிக்கு உங்களுக்கு நிறைய ஜோக் வரணும்னு வாழ்க்கை. ஸோ இன்னைக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து யாரை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கூப்பிட போகிறோம்? அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு சில வசனம் கேட்டாலே இது இவங்க தான் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடியே காந்தா அப்படின்னா யாரு? நம்ம எம்ஆர் ராதா. ஆ ஓகே. அதே மாதிரி ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னா ஜனகராஜ். ஸோ எம்ஆர் ராதா ஜனகராஜ் இவர்களுடைய கேரக்டர்ஸ் ரெண்டுமே மீட் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை வச்சு ஒரு அருமையான ஸ்கிட் பண்ணுறதுக்காக விக்கி அண்ட் தர்மா டீம் வராங்க, அவங்கள வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எதுக்கு ஃபாரின்ல இருந்து இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன் பாக்குறீங்களா? 25 இயர்ஸ் முன்னாடி நான் பிளாக்மெயில் பண்ணி பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு பெருசாகி இமெயில் பண்ணி என்னை இங்கே வர வச்சிச்சு. ஏய் மவனே, எங்கடா இருக்க? வா. வந்தான் பொல்லாத வேங்க.
ஒரு செகண்ட் நின்னு யோசிச்சிருந்தனா இந்த தப்ப நான் பண்ணிருக்க மாட்டேன்டா, தெரியாம பண்ணிட்டேன். சந்தேகப்படுறியா? உன்னை மட்டும் சந்தேகப்பட மாட்டேன், உங்க அம்மாவே சேர்த்து சந்தேகப்படுவேண்டானா? சொல்ல, உங்க அம்மா பேர் என்ன சொல்ல? எங்க அம்மா பேரு வாணி மேரி, அவங்கள பாத்துக்கிறேன் ராணி மாரி. அப்புறம் நைனா சித்திலாம் எப்படிங்கறாங்க நைனா? வாணி ராணி சித்தின்னு சன் டிவில வர சீரியல் பேரை சொல்லி என்ன என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறியா? ஃபாரின்ல இருந்து வந்தாலும் சன் நெக்ஸ்ட்ல சீரியல் பாக்குற ஃபேமிலிடா சித்தி டூ வருது. நைனா என்ன எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ண பாக்குறியா? சித்தி டூ சீரியல் வருதுன்னு சொன்னேன், அப்டேட் இல்லாத நாய். சரி நைனா, எனக்கு எப்ப நீ ஒரிஜினல் சித்தியா காட்ட போற? இந்த ஊரை என்ன நீ எனக்கு சுத்தி காட்ட போறியோ அன்னைக்கு தாண்டா நான் காட்ட போறேன். சரி வா, ஒரு சுத்து சுத்தி வந்தா நம்ம ஊர் வந்துரும். ஓகே இன்னைக்கு பொங்கல் பொங்கல் நாளைக்கு பூரி நாளான இட்லி. இங்க என்ன ஃபுட் ஃபெஸ்ட் நீங்க இன்னைக்குதான் எல்லாரும் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொங்கல் வச்சு தின்னுங்க, மத்த நாள் எல்லாம் குக்கர்ல வச்சு தின்னீங்கன்னா எப்படி ஆரோக்கியமா இருப்பீங்க? எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான்டா இருப்பீங்க. ஆரோக்கியத்தவன் ஏர்போர்ட்ல இருந்து நான் இங்க டைரக்டா நந்து வந்துனுக்குறேன். ஒரே கால் வலி, என் சீட்டை பார்க் பண்றது கூட ஒரு சீட்டை இங்க இல்ல. என்னடா கல்ச்சர் இது, கல்ச்சர்லெஸ் கைஸ். கல்ச்சரை கண்டுபிடிச்சதா நாங்க தான். ஏடா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல நைனா, இப்படி நந்து போய் நேர்க்க சொல்லு, கால் வலிச்சதுன்னு வச்சுக்கோ, ரோட்டு ஓரமா இருக்கிற கல்லு மேல இப்படி உக்காந்திப்போம். கல்லு சாரு கல்ச்சரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளு. இந்த கடைசி விவசாயி செத்து போயிட்டா, இந்த விவசாயத்தை காப்பாத்த இங்க யாரா இருக்கா? அதுக்கு தான் நாங்க வட மாநிலத்துல இருந்து 1000 பேரை இறக்குறோம். வட மாநிலமா? பரம்பரை தொழில்னு பானிபூரி விக்க வந்தானுங்கடா, அப்புறம் பஞ்சு முட்டாய் வித்தானுங்க, அப்புறம் அப்படியே செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு சல்யூட் அச்சானுங்க, பாஸ் போட்டு உள்ள பூந்தானுங்க. இன்னைக்கு ஒரு படி மேல போய் எனக்கே முடி வெட்டன்னு நம்ம தலையிலேயே கைய வச்சானுங்கடா. அண்ணா அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுக்குது, வா நான் உன்ன கூட்டின அப்படியே காணும் பொங்கலுக்கு போய் எல்லாம் கும்பலா போலாம். காணும் பொங்கல், காணும் பொங்கல் கதை என்னன்னு எனக்கு தெரியும். இந்த ஆவாதவன் சொந்தக்காரன் வீட்டுல இருக்கிற வயசானவங்க எல்லாம் கூட்டினு அந்த கும்பல்ல தொலைச்சிட்டு காணும் பொங்கல்ல காணாமற் போனார் அறிவிப்புல சேர்த்துருவீங்களே? வரமாட்டேன் வரமாட்டேன். உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவே காணும் பொங்கல் குண்டு போட்டு வளர்ந்துக்கிறானுங்க, நீங்க என்ன துண்டு போட்டு கொண்டாடி நிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இருந்த இந்த கல்ச்சர் எனக்கு செட் ஆகாது. நான் கிளம்புறேன், என்ன விட்டு இந்த ஃபெஸ்டிவல நான் அங்க போய் கொண்டாடலாம்னு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஃபாரின்ல நான் போய் கொண்டாடினாலும் எல்லா ஃபெஸ்டிவலையும் வீட்டுக்குள்ள தாண்டா கொண்டாடுவானுங்க. ஆனா இந்த ஒரு ஃபெஸ்டிவல ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க ஜாலியா கொண்டாடுறீங்க, சந்தோஷமா இருக்கடா. டே இந்த கல்ச்சர் எனக்கு செட் ஆகாது. இருந்தாலும் சஞ்சு அமெரிக்கா, நீ என்ன வந்தா அங்க போய் ஜாலியா பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் வரியா? நீ ஜாலியா செலிப்ரேட் பண்ற மாதிரி தெரியல. உன்னோட ஹாபியை கண்டினியூ பண்ற மாதிரி தெரியல. Okay guys, I see you back, bye. எனக்கு ஒரு டவுட், நீங்க தான் நஜ அப்பாவா? ஐயோ
சூப்பர். சோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு சஞ்சு? வேற 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 லெவல்ல. வாவ். எம்ஆர்ஆதா ஜனகராஜ் இப்ப நமக்கா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி இருந்தது உங்க நிகழ்ச்சி? ரொம்ப பிரமாதம். நான் எத்தனையோ ஷோ பார்த்துருக்கேன். அது ஏன் தடவிட்டே பேசுறேன்? ஏன்னா டச் விட்டு போகக்கூடாதுல்ல. ஓகே, இவங்க வந்தாலே பிரமாதம், நம்ம எப்பயும் குறமாதம். சூப்பர். இப்ப ஜனகராஜ் முத்து எம்ஆர்ஆதா வைஸ் பிரசர், எம்ஆர்ஆதா மதுரை முத்து வைஸ் பிரசர். ஜனகராஜ் சொல்லுங்க. Wonderful performance. They all played well. கரெக்டா சொல்லுங்க. ஒன்றையா ஃபுல்லா? என்ன பர்ஃபார்மன்ஸ்? You don't know English. They performed well. நன்றி. அதாவது பொங்கல் விழா நேரத்துல நல்லா அதோட கருத்தெல்லாம் கலந்து எப்போ வந்து எம்ஆர்ஆதா வாய்ஸ் எடுத்தாலே நமக்கு வந்து ஒரு சட்டையர் வருதுன்னா, எத்தனை காலம் ஆனாலும் அந்த கலைஞன் நம்ம மனசில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி எவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி வாங்க சஞ்சனா, வாங்க ஃப்ரெண்டில் வாங்க. நன்றி, நீங்கள் போங்க. பிரமாதம், பிரமாதம். அருமையாக பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. சூப்பர் விகி. இப்போ சஞ்சனா சிங் நமக்காக ஒரு டப் ஸ்மாஷ் பண்ண போகிறாங்க. எஸ் ஆக்ஷன். கண்ணா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போலீஸை லெஃப்டில் வச்சுக்கோ, ரைட்டில் வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காது. சூப்பர். சோ இந்த காமெடி 2020 ல வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்தை இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க, அதுக்காகவே வந்து 2020 வந்தும் சில மோசடிகள்லாம் இன்னும் நிப்பாட்டவே இல்லை தெரியுமா மக்கள்? ஆமாம், நிறைய மோசடி இருக்குது. மக்கள் பலரும் பல இடத்துல ஏமாறுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மிமிக்ரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் ஏமாற்றி திரிகிறாங்க. இது மாதிரியான ஒரு மோசடிகளை வந்து நம்ம எப்படி கண்டறியிறது அப்படிங்கிறது ஒரு காமெடி ஸ்கிட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் வராங்க? ஜீவா அண்ட் டீம், லெட்ஸ் வெல்கம் தம். ஹலோ 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 ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. ஹலோ, ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க. நீ நாட்டமே நான் நாட்டமேடா? இல்லையா, மைக் ஒர்க்காக தான் செக் பண்ணேன். என்னத்தை செக் பண்ணுற? இப்போ எவ்வளோ பேர் போ? சரிங்க. எப்பா ஊரில் வந்து திருவிழா நடக்க போகுது, இந்த தண்ணியை ஓட்டு சலச்சலப்பு பண்ணுறவன் அங்கே கரகாட்டக்காடி பாத்திரம் உட்காந்துருக்கிறது. நான் கூட வேற யாரும் நினச்சேன். சரி, பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க, சரிங்களா? அதில் முத நிகழ்ச்சியா மிமிக்கிரி ஜாம்பவான்கள் போதும் மிமிக்கிரி என்னடா? எனக்கு 18th குழந்தை பிறந்துருச்சா? மிமிக்கிரி பண்றதுக்குன்னு ஒரு ஆளை வர வச்சிருந்தோமே. ஆமா, அவங்க பொசுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, ஊரு ஃபுல்லா காசை வாங்கி ஃபங்க்ஷன் நடத்தி இருக்கோமேடா, நம்மள பொழந்துருவாங்களே. நான் தலைவர் என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ, டேய், இந்த ஊருக்குள்ள வீட்டு கதவெல்லாம் தட்டி நானும் மிமிக்கிரி பண்ணுவேன், நானும் மிமிக்கிரி பண்ணுவேன்னு சொல்லுவாங்களே, அவங்க ஏத்தா ஸ்டேஜ்ல வேணுமா? அது எங்க இருக்கறியா? உங்களுக்கு தெரியாதாங்க. சரி, ஆமா, எத்தனை வாய்ஸ் எடுப்பீங்க? நீங்க எத்தனை வாய்ஸ் எடுப்பீங்க? நான் என்ன ஒரு அசால்ட்டா ஒரு 600 வாய்ஸ் எடுப்பேன். அப்படின்னா நான் 650 வாய்ஸ் எடுப்பேங்க. மொத்த நடிகரே 200 பேர் தானியா? நான் வந்து ஆதவன் கத்துக்கிட்டதெல்லாம் அப்ப ரைட்டு. மாமா, அது என்ன 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 சொன்னீங்க? நான் 650 வாய்ஸ் பேசுவேங்க. சரி, புது வாய்ஸ் எதனா வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேனே, விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசுவேன். விஜய் சேதுபதியா? கத்தாதீங்க, சைலன்ஸா போடலான் இருக்கேன். சின்னங்க, நீங்க காரியத்தை கெத்துறீங்க போல. டே, பேசுங்கடா. ரொம்ப முக்கியம், ஜாம்பவான்கள் எங்கள் அண்ணன் இளைய தளபதி வாய்ஸை பேசி காட்டுவார்கள். இளைய தளபதியா? அன்னைக்குதான் இளைய தளபதி, இன்னைக்கு தளபதி, நாளைக்கு 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 என்னங்க? ஒண்ணு இல்லையா,
ஓஹோ நீங்க அந்த பக்கமா? ஆமா, நீங்க இந்த பக்கம், நாங்க அந்த பக்கம் போங்க. அன்னைக்கு தலை, இன்னைக்கும் தலை, என்னைக்கும் பாத்தீங்களா? விஜய் வாய்ஸ் பேசுகடா, அதை பேசி கை தட்டு வாங்கடா. என்ன விஜய் வாய்ஸ்? உங்களுக்கு கிள்ளி விஜய் வாய்ஸ் வேணுமா, போக்கிரி விஜய் வாய்ஸ் வேணுமா, திருப்பாச்சி வேணுமா, பிகில் வேணுமா, மெர்சல் வேணுமா, சர்க்கார் வேணுமா, பூவனக்கா வேணுமா, பிருந்தாவன விஜய் வேணுமா? பிருந்தாவனமா? பிருந்தாவனத்துல எப்படி நடிச்சாரு? டேய், நல்ல சாப்பிட வாடா வந்திருக்கேன், சப்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக 600 வாய்ஸ் பேசக்கூடிய உன் தம்பி கத்தி விஜய் வாய்ஸ் பேசுறேன். நாங்களும் தான் பேசுவோம். என்னங்க நீங்க அசட்டா, போங்க அங்கிட்டு. எங்க பேசுங்க பாப்பா, பாக்குறீங்களா? பேச நினைக்கிறேன். உனக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி வாய்ஸ் பேசுறேனே. ஏய் பேசுறா பேசுறா. என்னண்ணா அண்ணா, நான் தர்பா ரஜினிகாந்த் வாய்ஸ் பேசுவேனே. ரெண்டும் ஒண்ணு தான்டா, எடிவட்ட பேர பேசி தொலைங்கடா. அட, உங்களுக்கு ஒண்ணு தெரியல. ஏய் அண்ணா, சிவாஜி வாய்ஸ் எடுக்கறாரா? சூப்பரா 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 சூப்பரா. அட பாவிங்களா, ஊரு ஃபுல்லா காசு வசூல் பண்ணி ஃபங்க்ஷன் நடத்துறடா. டேய் அண்ணா, வீடியோ வாய்ஸ் எடுக்கறாரா? அண்ணா சூப்பரா. உங்கள் புரட்சி தலைவர் அண்ணன் எம்ஜிஆர். நாமக்கல் எம்ஜிஆர். திருப்பரங்குன்றம் எம்ஜிஆர். இந்த கீழ்பாக்கில இருந்து ஒரு வேன் வந்துட்டு இருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க மிமிக்கிரியா பண்ண வேண்டாம், போங்கடா போடா. கொலகேசல மாட்டி விட்டு போயிருவான். அடுத்து இந்த டான்ஸ் ஆடா தான் தெரியுமா, அவங்க மேல ஏத்துறா. டான்ஸ் ஆடறனும் பேமெண்ட் கொடுக்காம வர மாட்டேன்னு சொல்றான் தலைவர். பண்றது அங்க பாருங்க. உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமாடா? மூடிக்கிட்டு போடுற பாட்டு டான்ஸ் ஆடுங்க. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. நீங்க எல்லாம் அப்படியே சாவுங்கடா. மிமிக்ரி பண்றேன் ஊரை ஏமாத்துறவங்களுக்கு நீங்க சாவு சமர்ப்பணமா இருக்கட்டும். இதானே நாட்டாமையோட தீர்ப்பு. ஆ போ. சொல்லுங்க முத்து, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது? அது அந்த கவுண்டர் போயிடுச்சு. அதே ஒரு ஒரு கலை ஒரு முழுமையா போகணும் இல்லையா, 2 செகண்ட் கூட இருக்காது. அடுத்து எம்ஜிஆர். ஆ சிவாஜி லாலா இப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு. சிவாஜியும் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம முத்து கூட 100 வாய்ஸ் எடுப்பார். சொன்னீங்கன்னா அடுத்த வாய்ஸ் எடுத்துருவாரு. எடுத்து பாருங்க பாப்பா, பாத்துக்கலாமா? பீரோல வச்சிருக்கேன், பூட்டிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் வாய்ஸ் அடுத்து பாக்யராஜ் சார். பொதுவாவே எனக்கு இந்த மாதிரி இடத்துல நிறைய விஷயம் பார்த்துருக்கிறேன், அதுவும் ஆதவன். ஐயோ அவ்வளோதான். சூர்யா சார். வணக்கம் எல்லாருக்கும். சூர்யா பேசுறேன்.
என்னையா ஏதோ யூரியா விக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஆரியா 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 இன்னைக்கு கொஞ்சம் லீவ்ல போயிருக்காப்ல, நாளைக்கு தான் மெடிக்கல் லீவ். ஓகே விவேக் சார். ஆஹா, இது விவேக் சார் வாய்ஸ். குளிர்ல நடிக்கு பேச நல்லா நல்லா இருக்கும், வாய்ஸ் நல்லா இருக்கும். இல்ல வாய்ஸ் எடுத்ததெல்லாம் ஓகே, டான்ஸ்னாலும் சரி, என்ன பெர்ஃபார்மன்ஸ்னா இந்த கண்ணாடி இப்படி தூக்கி போட்டுறீங்க. நோ சூடு நோ சொரணை. இந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ண டீம்கிட்ட வந்து நீங்கள் எந்த வாய்ஸில் அந்த கமெண்ட்ரி கேட்க விரும்புகிறீங்க? ஏன்னா அந்த வாய்ஸில் ஆதவன் இப்போ அந்த மாதிரி கமெண்ட்ரி. சப்போஸ் அவருக்கு சரியாகலைன்னா நான் அவங்க அந்த எண்ணத்தை நிறுத்திடுவேன். வாய்ஸ் பேசியா இவ்வளோ நாள் கூட இருக்கீல, அப்புறம் என்ன தான் நீ இப்போ நான் வாயை அசைக்கிறேன், நீ தான் வந்து பேசுகிற. சரியா பேசியா வாயை அசைக்கிறேன்னு ஊழிட்டு இருக்க பேசியா? நீங்களாம் விளங்க மாட்டாங்க, அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, அழகாக பண்ணியிருக்கீங்க. பிரமாதம் குறமாதம் எல்லாம் ஒன்று சேரும்போது அது நிறமாதமாக, அப்புறம் டெலிவரி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். காமெடி 2020 ரொம்ப சிறப்பாக, அதுவும் நம்மளுடைய கெஸ்ட்டு முத்து ஆதவன் இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப கலகலப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் வெல்கம். இன்னைக்கு எப்படி இருந்தது நம்ம காமெடி 2020? வா, காமெடி இன்னைக்கு பட்டையை கிளப்பிருச்சு. வா சஞ்சனா. ஆமாம், 2020 பார்த்தனா எல்லாருக்கும் இந்த இயர் சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் லைஃப்பில் பார்த்தனா அவ்வளோ பிஸியாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து இந்த காமெடி ஷோ பார்த்து அவங்க சந்தோஷமாக இருக்கும். ஸோ இட்ஸ் இஸ் வெரி பிக் திங். அப்போ 2020 எனக்கு ஒரு ஒரு ஆசை இருக்கு, இவங்க ரெண்டு பேர் கூட டான்ஸ் பண்ணணும். காந்த கண்ணழகு முக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பொல்லழகு சொடி சிறபாடி மன்னப்பாக்கும் சங்கத்தோட லீடர்னா உன்னை பார்த்த பின்னே அட்டர்